தனுஷ் நடித்துள்ள கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வரும் 12ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் 2 தினங்களுக்கு முன்னர் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தனுஷ் தனது மகன்கள் யாத்ரா லிங்காவுடன் கலந்து கொண்டார். மேலும் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், அருண் மாதேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சி தொடங்கும் முன்னர் கடந்த வாரம் உயிரிழந்த விஜயகாந்துக்கு படக்குழு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனுஷ் மேடையில் பேசிய போது விஜயகாந்தின் பாடலை பாடி அவருக்கு இரங்கல் தெரிவித்தார். விஜயகாந்த் மறைவுக்கு தனுஷ் இறுதி அஞ்சலி செலுத்தாதது கடும் சர்ச்சையானது. தனுஷின் அக்காவுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். இந்த சம்பவம் பற்றி தனுஷின் அப்பா கஸ்தூரி ராஜா பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் தனுஷ் விஜயகாந்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தாதது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தது. இந்நிலையில் கேப்டன் மில்லர் மேடையில் விஜயகாந்த் பாடலை பாடி தனுஷ் அஞ்சலி செலுத்தியதையும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இது பற்றி ப்ளூ சட்டை மாறனும் ட்வீட் போட்டுள்ளார். அதில், உங்க பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்த இடத்திலிருந்து அதிகபட்சம் 1.5 மணி நேரம் ஆகுமா? கேப்டனின் நினைவிடம் இருக்குமிடம், அதை விட்டுட்டு இங்க பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்றீங்க, அருமை கேப்டன் மில்லர் ஐயா அருமை என ட்ரோல் செய்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.